காலத்துல ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு அழகான மாம்பழமும் இருந்துச்சு. அதுக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. ஒண்ணு தக்காளி, இன்னொன்னு உருளைக்கிழங்கு. அவங்க எல்லாருமே எப்பவுமே ஒன்னா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மாம்பழம், அட என்ன இது, இன்னும் என் நண்பர்களை காணுமே, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்போ உருளைக்கிழங்கு, ஹாய் மாம்பழம், என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப லேட்டா வர? மழை ரொம்ப அதிகமா பெய்யுது இல்லையா, இந்த மழையில நடந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அது சரி, தக்காளிய இன்னும் காணுமே, அதுக்கு என்னாச்சோ? ஐயோ அம்மா, சீ, என்னதான் இந்த சேரோ. தக்காளி, எதுக்கு நீ வர இவ்வளோ லேட் ஆகிடுச்சு? ஐயோ நான் என்னத்த சொல்ல. என்னாச்சு? மழை ரொம்ப அதிகமா பெஞ்சதுனால இந்த சேத்துல நடந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு மாம்பழம், அதெல்லாம் சரி விடு, முதல்ல சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன, இந்த மழையில விளையாடணுமா? அது ரொம்ப கஷ்டம். ஆமா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிச்சு உருளைக்கிழங்கு. அதுக்கு மாம்பழம், எதுக்கு? வழுக்கி விழுந்தோம்னா கை கால் தான் உடையும் அப்படின்னு சொல்லிச்சு உருளைக்கிழங்கு. அதுக்கு மாம்பழம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம இப்போ விளையாடணும். ஆ சரி விளையாடலாம் வா. ஆனா பத்திரமா விளையாடலாம். என்ன விளையாட்டு விளையாடலாம்? அதுக்கு மாம்பழம், அது வந்து கண்ணாமூச்சி விளையாடலாம். அப்படி உருளைக்கிழங்கு, தக்காளி, அப்புறம் மாம்பழம் கண்ணாமூச்சி ஆடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ மாம்பழம், தக்காளி நீ கண்ணை மூடிக்கிட்டு என்றதுக்கு ஆரம்பி, நானும் உருளைக்கிழங்கும் போய் ஒளிஞ்சுக்கிறோம் சரியா? சரி. ஒன்னு ரெண்டு மூணு நாலு. அதுக்குள்ள மாம்பழம், எங்க போய் ஒளியறது, எனக்கு ஒன்னும் புரியலையே. ஆமா இந்த மழை வேற, எப்பதான் முடியும்னு தெரியல. சரி வா, நம்ம அந்த காவாக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ வேணாம், வழுக்கி விழுந்தா அவ்வளவுதான் நம்ம கதை அப்படின்னு சொல்லிச்சு உருளைக்கிழங்கு. அதுக்கு மாம்பழம், ஒன்னும் ஆகாது வா. அப்படி மாம்பழம் அந்த காவா கிட்ட போச்சு. தக்காளி எல்லாரையும் தேடிக்கிட்டு வந்துச்சு. முதல்ல உருளைக்கிழங்க கண்டுபிடிச்சிச்சு. அதுக்கப்புறமா மாம்பழம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே போச்சு. அப்படி எவ்வளவு நேரம் தேடினாலும் மாம்பழம் மட்டும் கிடைக்கவே இல்ல. அது அந்த காவா பக்கத்துல ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு போகும்போது திடீர்னு கால் வலிக்கு அந்த தண்ணியில விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அது தண்ணிக்குள்ளேயே செத்து போச்சு. மாம்பழம் இறந்து போனதுனால தக்காளி உருளைக்கிழங்கு ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சாங்க. நம்ம எவ்வளவு சொல்லியும் கேட்காம மாம்பழம் காவாக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சதுனால இப்போ செத்து போயிடுச்சு. நிஜமா நம்ம இன்னைக்கு வெளியே வராம இருந்திருந்தாலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நம்மளாலதான் மாம்பழம் செத்து போயிடுச்சு. மாம்பழம் இல்லாம நம்மளால இந்த காட்டுல இருக்கவே முடியாது. எங்க பார்த்தாலும் மாம்பழத்து கூட விளையாடினதுதான் ஞாபகத்துக்கு வருது தெரியுமா? ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் மாம்பழம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா நம்ம இப்போ வேற காட்டுக்கு போயிடலாம். இங்க இருந்தா நமக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. நம்ம ஃப்ரெண்டை இழந்துட்டு எப்படி நம்மளால இந்த காட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? நம்ம வேற காட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் சாதாரணமாவது நம்ம வாழலாம். ஆமா சரிதான். அப்படி தக்காளி உருளைக்கிழங்கு ரெண்டு பேருமே வேற காட்டுக்கு போயிட்டாங்க. இந்த காடு ரொம்ப புதுசா இருக்கே. ஆமா இங்க நமக்கு யாரையுமே தெரியாது. அது சரி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. இங்க எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி கூட என் கண்ணுக்கே தெரியல. அப்படி அவங்க நடந்துகிட்டே போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கத்திரிக்காய் நின்னுகிட்டு இருந்துச்சு. என்னங்க இங்க குடிக்க எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டுச்சு தக்காளி. அதுக்கு கத்திரிக்காய், பக்கத்துல ஒரு காவா இருக்கு, அங்க கூட்டிட்டு போறேன் வாங்க. காவா அப்படின்னு கேட்ட உடனே தக்காளி அப்புறம் உருளைக்கிழங்கோட கண்ணில இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. சரி யார் நீங்க, உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அது நாங்க வேற காட்டுல இருந்து இங்க வந்திருக்கோம்.
அதுக்கு உருளைக்கிழங்கு சொல்லுச்சு. ஆமா, இங்க எங்களுக்கு யாரையுமே தெரியாது. அட, அப்படியா? ஆமாங்க. உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிச்சு கத்திரிக்கா. அதுக்கு உருளைக்கிழங்கு, நாங்க எங்க ஃப்ரெண்டை இழந்துட்டோம், அதனாலதான் அந்த காட்டுல இருந்து இங்க வந்துட்டோம். அதுக்குதான் நீங்க காவான்னு சொன்னதும் எங்களுக்கு அழுக வந்துருச்சு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே கத்திரிக்கா கிட்ட சொன்னாங்க. ஐயோ, கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். இன்னில இருந்து நம்ம மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி தைரியமா கொடுத்துச்சு. உண்மையாவா? ஆமா, நீங்க ரொம்ப நல்லவங்க. சரி, வாங்க வாங்க, உங்களை நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படி கத்திரிக்கா கூட சேர்ந்து உருளைக்கிழங்கு தக்காளி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கத்திரிக்கா தக்காளியையும் உருளைக்கிழங்கையும் எப்பவுமே விட்டு கொடுக்காம அவங்கள நல்லபடியா பாத்துக்குச்சு.